Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு நம்ம 12th max applications of matrices and determinants ல exercise 1.3 ஓட 5th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Prices of three commodities A, B and C are rupees x, y, z per unit. ஒரு யூனிட்க்கு x rupees, y rupees, z rupees னு கொடுத்திருக்காங்க A, B, C க்கு. A person P purchases 4 unit of B, sells 2 unit of A and 5 unit of C. இந்த பாருங்க, ஒரு person வந்து பாருங்க 4 unit of B வாங்குறாரு ஆனா 2 unit of A வும் 5 unit of C வும் வந்து விக்கிறாரு. இது ஒரு பர்சன் வந்து ஒரு கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாங்குறதுன்றது பார்த்தீங்கன்னா நஷ்டம். ஏன்னா கையை விட்டு நம்ம காசு கொடுக்கணும், ஒரு பொருள் வாங்குறதா தான் நம்ம கையில் இருக்க காசை நம்ம கொடுக்கணும். ஸோ வாங்குறதுன்றது ஒரு நஷ்டம், விற்கிறதுன்றது ஒரு லாபமான விஷயம். ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வாங்குற பொருளுக்கு மைனஸ் சைன் போடணும், விற்கிற பொருளுக்கு ப்ளஸ் சைன் போடணும். சாதாரணமாக நம்ம விற்கிறது அப்படின்னா மைனஸ் சைன் போட்டுருவோம் அவசரமாக. இல்லை கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸில் வாங்குறதுன்றது லாபம், அதுவே விற்றோன்னா நம்ம கைக்கு காசு வரும். அதனால் வாங்குற பொருளுக்கு மைனஸ். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட்டுக்கு தான் இங்கே எக்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 யூனிட் இருந்தால் 4 இன்ட்டு எக்ஸ் பண்ணணும், அது மாதிரி 4 இன்ட்டு ஒய், என்னது பின்னா ஒய் பண்ணணும், 2 யூனிட் ஆஃப் ஏனா ஏனா எக்ஸோட 2 இன்ட்டு எக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈக்குவேஷன் ஈஸியாக நம்மளே ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இ பர்ச்சேசஸ் 4 யூனிட் ஆஃப் பி. அப்போ பிக்கு 4 மைனஸு, ஒய்ன்ற பிக்கு மை ஒய்ன்றதுனால மைனஸ் 4 ஒய் அண்ட் செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ 2 யூனிட்ஸ் வந்து விற்கிறதுனால அது ப்ளஸ்ஸு அண்ட் 5 யூனிட்ஸ் ஆஃப் சி, 5 விற்கிறாரு அதனால 5 ப்ளஸ்ஸு. டோட்டலாக அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ப்ராசஸ் பி கியூ ஆர் ஏர்ன் ருபீஸ் 15,000. ஃபஸ்ட்டு பிக்கு வந்து 15,000 ரெஸ்பெக்டிவ்லின்னு போது ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒன். இப்போ அடுத்தது வந்து கியூக்கு பார்க்கலாம். கியூ பர்ச்சேசஸ் 2 யூனிட் ஆஃப் சி. ஸோ 2 யூனிட் அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அது நெகட்டிவ். 3 யூனிட் ஆஃப் ஏ, 3 வந்து விற்கிறதுனால அவருக்கு அது லாபம். அண்ட் 1 யூனிட் ஆஃப் சி பர்ச்சேசஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் கியூ பர்ச்சேசஸ் 2 யூனிட் ஆஃப் சி. ஸோ 2 யூனிட் ஆஃப் சி விற்கு அண்ட் செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் ஏ அண்ட் 1 யூனிட் ஆஃப் பி ஈக்குவல் டு அவரோட லாபம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஆருக்கு போயிடலாம். பர்சன் ஆர் பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ, பர்ச்சேஸ்னும் போது அது நெகட்டிவ். ஸோ மைனஸ் 1x அண்ட் செல்ஸ் 3 யூனிட் ஆஃப் பி. ஸோ 3க்கு ப்ளஸ்ஸு அண்ட் 1 யூனிட் ஆஃப் சி, 1க்கும் ப்ளஸ்ஸு. ஈக்குவல் டு அவரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15,000 முடிஞ்சிச்சு, 1,000 முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு 4,000. ஃபைண்ட் த ப்ரைஸஸ் பர் யூனிட் ஆஃப் ஏபிசி, அதாவது எக்ஸ்ஒய் ஜெட்டை கண்டுபிடிக்கணும் யூஸிங் மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் பண்ணி கோஎஃபிஷியன்ஸ் தான் தனியாக எழுதிக்கோங்க. 2 மைனஸ் 4 5 3 1 மைனஸ் 2 மைனஸ் 1 3 1 எக்ஸ்ஒய் ஜெட்டு காலமில் எழுதணும். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதோட ருபீஸ் 15,000, 1,000, 4,000. ஸோ இப்போ இது ஏ இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் இருக்கு. இதுதான் ஏ, இது வந்து எக்ஸ், இது வந்து பி ஃபார்ம். இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து பையில் வருமா, பையில் வரதை நம்ம ஏ இன்வர்ஸ் பின்னு எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு பையில் வந்து தெரியாது, மல்டிப்ளையில் வந்து சம் போட தெரியும் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும், டிவைட் தெரியாதுன்றதுனால ஏ இன்வர்ஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. இதுக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிட்டோன்னா 2 ஓட கோ ஃபேக்டர் எழுதணும். ஸோ இது ரோ இது காலம் விட்டுட்டு இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1 1 ஜா 1 ப்ளஸ் 3 2 ஜா 6, இங்கே ப்ளஸ் 4 ஆகிடும். இங்கே ரோ இது காலம் விட்டுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 மைனஸ் 2, இந்த 5க்கு ப்ளஸ் 5, இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மல்டிப்ளை 3 3 ஜா 9 ப்ளஸ் 1. நடுவில் இருக்கிறது சைன் மாற்றணும், அதனால தான் நான் டைரெக்டாக ப்ளஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது 2 இன்ட்டு 7 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 இன்ட்டு 10, மல்டிப்ளை பண்ணால் 14 ப்ளஸ் 4 ப்ளஸ் 50, திஸ் இஸ் ஈக்குவல் டு 68, which is not equal to 0, na A inverse exits.
ஸோ இது நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ வந்து 68 வருது. இந்த சம்மில் சைனை நீங்கள் மாற்றி போட்டிங்க, ப்ளஸ்ஸுக்கு பதில் மைனஸ் போட்டிங்கன்னா நெகட்டிவ் சைனாக இது வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். ஒரு ருபீஸ் வந்து நெகட்டிவில் இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் சைனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சைனை மாற்றினீங்கனாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும், ஆனால் நெகட்டிவ் சைன் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம கோஃபேக்டர் ஆஃப் ஏ, அதாவது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் ஏவை எழுதிக்கிறேன். சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக இங்கே பார்த்தோன்னே தெரியும். 2-4-5, 3-1-2-1-3-1. இப்போது அட்ஜாயிண்ட் ஏன்றது பார்த்திங்கன்னா கோஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ப்ளஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்பருக்கு ப்ளஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் போட்டோன்னா இதோட கோஃபேக்டர்ஸ் மட்டும், இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1+3, 2 = 6. இங்கே நடுவில் எப்பவுமே மைனஸ் தான். இது என்ன சைன் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்ம மைனஸ் தான் போடணும். ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மல்டிப்ளை. 3 1s are 3. இங்கே ப்ளஸ் வந்தாலும் நம்ம இங்கே மைனஸ் போடணும். 2 1s are 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இங்கே மல்டிப்ளை. 9+1. இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ். ப்ளஸ் மைனஸ்னு போட்டே வரணும். இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டுங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -4 - 15. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2+5. நெக்ஸ்ட்டு மைனஸ்ஸு. இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. 6 - 4. நெக்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. 8 - 5. நெக்ஸ்ட்டு மைனஸ். இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. -4 - 15. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க. மல்டிப்ளை பண்ணால் 2+12. இதோட ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஏ பாருங்கள், வேல்யூ எழுதிக்கிறேன் நான். 7 இங்கே 1 - 1, இங்கே 10, இங்கே -19 + 19 ஆகிடும். இங்கே 7, இங்கே 2 - 2, இங்கே 3, இங்கே -19 + 19 ஆகிடும். இங்கே 14. இதோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ்ன்றது ரோவை அப்படியே காலமாக எழுதணும், காலம் அப்படியே ரோவாக எழுதணும். இப்போ அப்படியே ஒரு ஒரு காலம் ரோவே எடுத்து காலமாக எழுதிடுங்க. 7 - 1 = 10 ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுங்க. இப்போ செகண்ட் ரோ அப்படியே காலமாக எழுதுங்க. 19, 7 - 2. அடுத்தது இந்த ரோ அப்படியே எழுதுங்க. 3, 19, 14. இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் இங்கே நான் இங்கேயே எழுதிட்டேன் நான். இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பியா. ஏ இன்வர்ஸ்ன்றது 1/டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ 1/டிட்டர்மினன்ட் ஏ பார்த்திங்கன்னா 68 இன்ட்டு, இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஏ. அது 7, 19, 3 - 1, 7, 19. 10 - 2, 14 இன்ட்டு பி பார்த்திங்கன்னா 15,000, 1,000, 4,000. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸு ஒய்இ ஜெட்டுன்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1/68 அப்படியே இருக்கட்டும். நம்ம இது மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, ரோ இன்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ஒன்னோட அப்படி பண்ணிங்கன்னா 7 × 15,000 பண்ணும். 7 5s are 35, 3 7 1s are 7, 10 கூட 3 0. செகண்ட் ஒன்னோட +19,000 + 3 4s are 12. ஸோ 12,000. இப்போ அடுத்தது ஃபஸ்ட் ஒன் அதே மாதிரி. ஃபஸ்ட் ஒன்னோ செகண்ட் ரோவோட எல்லாமே பண்ணணும். -15,000 + 7,000 9 4s are 36. 7 3 0. இப்போ அடுத்தது தேர்ட் ரோவோட பண்ண போகிறோம். தேர்ட் ரோவோட 15,000னா கூட ஒரு 0. நெக்ஸ்ட்டு -2,000 - 4 4s are 16 - 4 1s are 5 3 0s. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். XYZ = 1/68. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 0s இருக்குது. 3 0s நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். இப்போது 9 11 16
15,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும் ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 83 - 15 68,000 இது ரெண்டும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணிட்டு கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிங்கன்னா 54 ஆகிடும் 54 இதை ஆட் பண்ணனா 54 30 சாரி இது வந்து 150,000 ஸோ இதை நம்ம முதல்ல மைனஸ் பண்ண 54,000 இதோட ஆட் பண்ணோம்னா 204,000 வருது இப்போ ஒன்று ஒன்றுக்கும் நம்ம 68 மைனஸ் பண்ணலாம் ஜீரோஸ் விட்டுடுங்க ஜீரோஸ் விட்டுட்டு இதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி பாருங்கள் சாரி ஒன்று ஒன்றுக்கும் டிவைட் பண்ணோம் 136/68 இன்ட்டு 2 பண்ணாலே வருது 8 2 16 1 6 2 12 13 ஸோ வந்து டிவைடட் பை 2 வருது இல்லை தெரியலன்னா நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் இல்லை கேன்சலேஷன் ஒரு ஒரு நம்பருக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸு ஒய் ஜெட்டு நம்ம ஒன்று ஒன்று இப்போ நம்ம ஸோ ஒரு ஒன்று ஒன்றுக்கு டிவைட் பண்ணி எழுத போகிறோம் இது பார்த்தீங்கன்னா 2 வருது ஸோ 2 3 0 வரும்போது 2,000 ஆயிடும் இப்போ அடுத்தது பாருங்கள் 68/68,000 இது 204/68 68 3s போட்டு பார்க்கலாம் 8 3s 24 6 3s 18 19 20 இது 4ல 8 3s 24 முடியறதுனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு 204 வருது இப்போ 3s தெரியுது ஸோ 3,000 இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2,000 ஒயோட வேல்யூ 3,000 ஜெட்டோட வேல்யூ சாரி 1,000 ஜெட்டோட வேல்யூ 3,000 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2,000 ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1,000 ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 3,000 வருது ஸோ இதுதான் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க ஒரு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ